கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் 22வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. 1999 ஆண்டு நம் நாட்டு எல்லைப் பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் படையினரை ராணுவம் விரட்டியடைத்ததை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. கார்கில் வெற்றி தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லாவில் உள்ள டாகர் போர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டை பாதுகாப்பதில் வீரர்கள் வீர தீரத்துடன் செயல்பட்டதாக குடியரசுத் தலைவர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக லடாக்கில் உள்ள திராஸ் பகுதியில் கார்கில் போர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் மரியாதை செலுத்த இருந்த நிலையில் மோசமான வானிலை காரணமாக அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது. குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில், நமது ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் நினைவு கூர்வதில் தேசத்துடன் தானும் இணைந்திருப்பதாக தெரிவித்தார். வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை நாடு எப்போதுமே நினைவில் கொண்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை நாடு எப்போதுமே நினைவில் கொண்டிருக்கும் என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், கார்கில் போர் கதாநாயகர்களான ராணுவ வீரர்களின் வீரதீர செயல்களை நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய தைரியம் நாள்தோறும் நாட்டு மக்களை ஊக்கப்படுத்துவதாக கூறியுள்ளார். தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி வீடியோ வெளியிட்டுள்ள அமைச்சர் ராஜ்நாத் சிங், நெருக்கடியான வானிலை நிலவும் கார்கில் பகுதியில் ராணுவம் பெற்ற வெற்றி ஈடு இணை இல்லாதது என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய் பட், முப்படை தளபதிகளான ராணுவ தலைமை தளபதி நரவானி, விமானப்படை தலைமை தளபதி ஆர் கே எஸ் பதோரியா, கடற்படை தலைமை தளபதி அசோக்குமார் ஆகியோரும் மரியாதை செலுத்தினர். லடாக்கில் உள்ள திராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். திராஸ் பகுதியில் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பள்ளி குழந்தைகள் பங்கேற்ற வண்ணமயமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு துணைநிலை ஆளுநர் பரிசுகளை வழங்கினார். கார்கில் போரில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த ஒவ்வொரு வீரருக்கும் இதயபூர்வ மரியாதை செலுத்துவதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளாா்.